ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வெண்டிக்காய் புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்ய போகிறோங்க. ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, அந்த டேஸ்ட்டில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் செய்ய போகிறோங்க. வெண்டிக்காய் வந்து நல்லா வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு வளவளப்பு இல்லாமல் அரிஞ்சு நான் வந்து எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். இங்கே பூண்டு வெங்காயம் தக்காளி வச்சுருக்கேங்க. இங்கே புளி நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் சேர்த்துடலாம், சோம்பு சேர்த்துடலாம், வெங்காயம் கருகப்பிள்ளையும் சேர்த்துடலாம், பூண்டு சேர்த்துடலாம், அடங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம், மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துடலாம், வதங்கிருச்சு. மல்லித்தூளும் மிளகாத்தூளும், புளிக்குழம்பு பவுடரு, புளி கரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துடலாம், அளவு தண்ணி சேர்த்துடலாம். இது வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக அரை ஸ்பூனு அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேங்க. இந்த புளிப்புத்தன்மை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்காது, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அரிசி மாவும் நான் சேர்த்துருக்கேங்க. தேங்காய்க்கு பதில் அரிசி மாவும் சேர்த்துருக்கோம். அரை ஸ்பூனு ரொம்ப சேர்க்கக்கூடாது, நல்லா திக்னஸ் கிடைக்கும் குழம்பு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் இதில் கொஞ்சம் வெள்ளைக்கட்டி கூட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து இதில் சேர்த்துடலாங்க. நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயுங்க, இதை நல்லா சுட சுட சாதத்தில் வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சர்க்கரை சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம், வெள்ளத்துக்கு பதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெள்ளைக்கட்டி கொஞ்சமாக இவ்வளோ பெருசெல்லாம் சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அந்த மூணில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. பாருங்கள் திக்னஸ்ஸாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு சுவையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.